Guys, Gana Sudhakar, please come here. Sudhakar avargale neengal engal aniki vandirpadal ungalku oru sirappana oru offer onnu kudukrom. It's aadi thallubai. So in the big battle neenga andha team la irundhu yaar kuda poti poda poringa neenga ippa sollalam nyabavam vechikalam illa vandu naali enna solliram Balaji kuda dhaan podu poran na yaarna நாலு பேர் உங்க பேர் சொல்லிருக்காங்கண்ணா. நான் வந்து என்ன சொல்றது, நல்ல விஷயமா தான் சொன்னேன். ஆனா இவன் நீ தானே போட்ல கூட்டு போக சொன்னேன். இவங்களா நல்ல விஷயம், அரவிந்த் தான் நல்ல விஷயம் தான் சொன்னா, நீ மட்டும் ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கின்னு மனசுல வச்சுன்னு பழி வாங்கிருக்கிறேன். போட்ல கூட்டுன்னு போலன்னு சொல்லி ஒருத்தரை வந்து நீ பக்கத்து டீமுக்கு அனுப்பிச்சிருக்கிற. இல்லங்க, நாங்க ஒரு ஒரு மாசமா கேட்டிருக்கோம், கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, ஏமாத்திட்டாரு, போன் எடுக்க மாட்டாரு. இப்ப ஏமாத்திட்டாரு வேற சொல்லிருக்காங்க. பாலாஜி, ஆசை நிறைவேறிச்சுன்னு நினைக்கிறேன்டா சார். நீ தானே சொன்ன இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் கூட உனக்கு போட்டி போடணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் முன்னாடி நின்றுக்கான், இன்னைக்கு போட்டி போடு. ஆக்சுவலா நல்ல நல்லதா தான் சொன்னேன், அது அண்ணா கொஞ்சம் தப்பா எடுத்துக்கிட்டாரு. நீ சொன்னது உனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சில டைம் சொல்லும் போது யாராவது அக்கத்துல பக்கத்துல இருக்கிறாங்களான்னு பாத்துட்டு சொல்லணும். நீ கரெக்டா கேமராவே பார்த்து சொல்லிட்டியா? ஆக்சுவலா அரவிந்த் இன்னும் நாலு பாயிண்ட் அதிகமா சொன்னான். ஆமா, அதெல்லாம் அதாவது அண்ணா நல்லவரு, வல்லவரு, நல்லா பாடுவாரு, எங்க டீம்ல இருந்து ஒரு பெரிய தலை அப்படி சொன்னா. நான் அப்படியா? பிரியங்கா எங்க இருந்துச்சுன்னா சொல்லுவாரு. என்ன பாலாஜி, சுறா புட்டுக்கு ஆசைப்பட்டு மாட்டிக்கிட்டேன். தொக்கா மாட்டிக்கிட்டேன் அப்படி சுறா புட்டுக்கு ஆசைப்பட்டு எறா தொக்கா மாட்டிக்கிட்டே நீ. ஓகே சரி, அப்ப பாடிடுறீங்களா நீங்களே? எங்க டீம்ல நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க. நம்ம டீம்ல இருந்த நீ ஆசைப்பட்ட மாதிரி சவுண்ட் சரோஜில இருந்து அங்க நீங்க எல்லாம் ஓட் அவுட் பண்ணி அங்க அனுப்புனா, ஏன் நண்பன் சுதாகர் உன் கூட இப்ப பேட்டில் போட வரான்? பாத்து பிறக்க வரோ தாமா. ஓ அம்மா,
அடியல நீ வாமா பட்டினியா இருக்கும் புள்ள ஸ்ருதி சுத்தமா பாடுற ஒரு கானா சிங்கர் நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிற கானா சிங்கர் நீங்க தான் எனக்கு பெஸ்ட் கானா சிங்கர். என்ன பொறுத்த வரைக்கும் அதான் பாட்டுன்னா மனசை தொடர மாதிரி பாடணும், அதுதான் நடந்திருக்கு. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு தான் பாடுறோம். ஸோ அந்த அந்த ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷிங் தட் கனெக்ஷன் அதுதான் முக்கியம். ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு வெற்றின்னா அதுதான். அது நிறைய கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அது எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாரும் பாடுவாங்க நிறைய பேர், ஆனால் அந்த நெஞ்சு உருகி உருகி பாடுறதுங்கிறது அது என்னமோ அது உள்ள இருந்து வரணும். அது இன்னைக்கு நாங்கள்லாம் அனுபவிச்சோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சுதா. பியூட்டிஃபுல். மணி அண்ணன் பேண்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நிறைய என்னோடய எல்லா பாட்டுக்கும் பயங்கர சப்போர்ட் பண்ணி கானானா எப்படின்னு யோசித்தேன், ஆனால் வேறு லெவலில். ரொம்ப நன்றி. நல்லாயிருக்கும். நீ ஆக்சுவலாக நீங்கள் ரிஹர்சலில் பாடும்போதே மணி அண்ணன் வந்து ரொம்ப இமோஷனல் ஆகிட்டு தான் கேள்விப்பட்டேன். இப்பயுமே அவர் அப்படி அந்த ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கிறார். இந்த கானா சுதாகருக்கு மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இன்றைக்கி வந்து நான் இங்கே செட்டில் இருக்கிற பாதி பேர் முக்கால்வாசி பேர் அழுதுட்டாங்க. என் கண்ணிலிருந்தான் நீ தண்ணியெலாம் பார்த்துருக்கவே மாட்டேன். ரொம்ப தெரிஞ்சவங்களே ஹெல்மெட் ஆகி போனாலும் போயிடுவான் மச்சா, நாளைக்கு ஃபோன் பண்ணு அப்படின்ட்டுருவேன். பட் ஆனால் வந்து அது மேஜிக். நீ இன்றைக்கி பண்ணது வந்து மேஜிக். நீ ஒரு மேஜிக் மேன்ன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்கிற சுதாகர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம். பாலாஜியோட ஸ்கோர்ஸ் 36 points வாங்கியிருக்கிறாரு பாலாஜி. அண்ட் இந்த 36 பீட் பண்ணுவாரா பார்த்துடலாம். இப்ப நம்ம பார்க்க போறது சுதாகரோட ஸ்கோர்ஸ். கர்ப்பத்தில் என்ன சுமந்து நஞ்சி கோடி அறுத்தெடுத்து 2 பர்ஃபெக்ட் ஸ்கோர் வாங்கி இந்த பேட்டில் வெற்றி பெறுகிறார் சுதாகர். வண்டி நிக்காலோ.